ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு டிசிஸ் கிரேசி. இதில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, புதுசாக ஏதோ ஒரு கிளைடர்னு என்னமோ விட்டுருக்காங்க ஃப்ரீ ஃபயரில். அதை எப்படி யூஸ் பண்ணி எனிமிஸ்டன் தப்பிக்கிறதுன்னு பார்க்கலாம். வாங்க. இப்போ நம்ம ஆள் ஃபேக்ட்ரி டாப்பில் இறங்குறாரு. பக்கத்தில் ஒரு டே ஓடி போச்சு. இங்கே வேறு எவனும் இல்லை. இங்கே கச்சா நல்லாயிருக்கும். இங்கே போவோம். பின்னாடி ரெண்டு பேர் வரானுங்க. அப்படி தான் காட்டுது ஸ்கேனு. எங்கடா இறங்குறீங்க டேய்? எல்லாம் கீழே போயிட்டானுங்க. ஐயோ, கிளைடர் இங்கேயே கிடச்சதுன்னா இங்கே நான் உங்களுக்கு அழகாக பண்ணி கட்டுறேன். சரி, நான் இப்போ பாஸ் பண்ணிடவா? வேணா கொஞ்சம் ஓட்டும். ஆ, ஓட்டம் வரோம். சுத்து சுத்து சுத்தான். ஒரே ஒரு பண்ணி வச்சா நல்லாயிருக்கும். ஒரே ஒரு கன் இப்ப பாத்தீங்கன்னா, எப்படியோ இங்கேயும் இங்கேயும் பொறுக்கி நம்மளுக்கு கச்சிச்சு. அங்க ஒருத்தன் ஓடுறான், அவனை போட்டலாம். ஓடாத ஓடாத நில்லு. இங்க ஒருத்தர் போட்டு காட்டிடுறேன். எப்படி பண்ணோம்னா, நம்மளுக்கு இப்போ இதை பார்த்தீங்கன்னா கிளைடர் கிடச்சிருச்சு. இப்போ நான் பண்ணி காட்டுறேன். ஓடி போய் ஜம்ப் ஜம்ப்பு, அப்புறம் எக்ஸ்ட்ரா ஒரு குதி குதிச்சுட்டு அப்புறம் இன்னொரு முறை குதிக்கணும். சரியா பார்க்காத உங்களுக்கு நான் இன்னொரு முறை போட்டு காட்டுறேன். டைரம் போயிட்டே வரேன். நல்லா பார்த்துக்கோங்க. இங்கே இப்படி நல்லா மேலே வந்துடணும். இப்படி ஓடணும். ஒரு வாட்டி குதிக்கணும். ப்ளஸ் அது சைட்லே காட்டும். அது இந்த கிளைடரை யூஸ் பண்ணுறதுக்கு ஒருமே சிம்பிள் சைடில் காட்டும். அதை நீங்கள் அமைக்கிடணும். இப்போ நான் திருப்பி பண்ணி காட்டுறேன். காணும். அவனும் வச்சுக்கிறானா? இப்படி பிடிச்சோடனே அங்கே காட்டுதே, அதை அமைக்கிடணும். அப்படியே அமுக்குனா கிளைடர் கிடச்சிரும். நம்மளுக்கு கிளைடர் நம்ம அழகாக யூஸ் பண்ணிக்கிறோம். ஓகே காய்ஸ், அவ்வளோதான் இந்த வீடியோவில். வரதும் இல்லை, லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இதே மாதிரி நிறையா வீடியோஸ் பார்க்கணும்னா மறக்காமல் டிசிஸ் கிரேசிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ப்ளீஸ். ஓகே, பாய் பாய். Tell me that you love me, even if it's fake.